ஹலோ சகோஸ், வெல்கம் டு ஸ்னேகிதி. ஸோ நாங்கள் ஆக்சுவலி கேர்ள்ஸ் கெட் அவே ட்ரிப் மாதிரி எங்களோட ஸ்டேட் கேபிட்டல் ஆஸ்டினுக்கு தான் போயிருந்தோம். ஒரு 2 days கெட் அவே மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ ஆஸ்டினில் என்னெல்லாம் இருக்குது அதை தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு சின்னதாக காட்ட கிளிம்ஸ் மாதிரி காட்டலான்னு பார்க்குறேன். ஸோ மெயினாக நாங்கள் ஃபஸ்ட்டு போனது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பான்வெல். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ கிடச்சிக்குங்க. இங்கேருந்து நீங்கள் அப்படி கிளைம் பண்ணி போனீங்கன்னா ஒரு குட்டி ஹைக்கிங் தான். இதில் நல்லா போனீங்கன்னா செம்ம வியூ, ஆஸ்டினோட ஃபுல் வியூ கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து டெக்சஸ் வந்துட்டு ஒரு பாலைவனமாக நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ கவரேஜ். எங்கள் டெக்சஸ் பாலைவனம் கிடையாது, பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்டு தான் ஆஸ்டின். வந்துட்டு ரொம்ப ஹில்லியாக ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் கலிஃபோர்னியா சாண்டியாகோலாம் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு பீச் இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஹவுசஸ்ங்க. பார்த்திங்கன்னா ரிவர் சைடு டாக் எல்லாம் வச்சுருப்பாங்க ஓனாக. அப்படியே மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈச் ஹவுசஸே வந்துட்டு உங்களுக்கு டாக்கிங் ஸ்டேஷன்ஸ், அதாவது போட் டாக்கிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். தே கேன் ஹாவ் தேர் ஓன் ப்ரைவேட் போட்ஸு. அதுக்கப்புறம் அந்த போட் போகிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் மில்லியன் டாலர் ஹவுஸ். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான லொக்கேஷன் இந்த இது. ஸோ அப்படியே போயிட்டு ஜில்கர் பார்க் வந்துட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு நான் போகலை. ஸோ அரௌண்ட் ஒரு 4 o'clock பார்த்திங்கன்னா நாங்கள் ரூம் செக்இன் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் கேர்ள்ஸ் கெட் அவே இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா சர்டன் பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அதாவது ரூம் வந்துட்டு நீங்கள் எப்பயுமே ரொம்ப ரொம்ப சேஃப்டியான நல்ல ஹோட்டலில் வந்துட்டு செக்இன் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் மெயின் அட்ராக்ஷனாக நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்துட்டு ரூமை வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க. தட் இஸ் மோர் கன்வீனியன்ட். நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் ரொம்ப தூரம் நீங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ரூம் ஆக்சஸ் வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் மூணாவது வந்துட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோடு வந்ததுன்னா ரொம்ப ஃபைன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை தேடணுமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோடு வந்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு தோணும், இதெல்லாம் ஒரு இதாக அப்படின்னு. பட் வென் யூ பிளான் அஹெட் ஃபார் தி ட்ரிப், நீங்கள் ஒரு ஹோட்டலை புக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு பாதி வந்துட்டு ரிலாக்ஸாக போயிடும் அந்த ட்ரிப்பு. ஸோ எங்களுக்கு இந்த ரூம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு சூட் மாதிரி இருந்தது ப்ரீமியம் பேக்கேஜில். இது எங்களுக்கு கொஞ்சம் ஓவர் சைஸ் தான் வச்சுக்கோங்களேன். பட் என்ன இந்த ஒரு ரூமில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எந்த ஒரு விண்டோவை திறந்தாலும் இந்த ரூமில் இருக்கிற வியூஸுங்க, சான்ஸே இல்லாத வியூஸு. அவ்வளோ அழகாக வந்துட்டு உங்களுக்கு டவுன் டவுன் வியூஸ் வந்துட்டு இங்கே எந்த விண்டோவை திறந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் நாங்கள் 16th ஃப்ளோரில் இருந்தனால பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வி ரியலி லவ் இட். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டவுன் டவுன் வாக் மாதிரி போயிட்டு தென் வி வென் டு 6th Street ஒரு ஃபேமஸ் ஸ்ட்ரீட் இங்கே இருந்தது. அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் தி ஃபஸ்ட் டைம் ஐ வென் தேர். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டர்ட்டி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு ஈஸ்ட்டு வெஸ்ட்னு இருக்குது அதே 6th Street. வெஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஈஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்துட்டு பப்ஸு கிளப்ஸு அந்த மாதிரியே இருக்கும். பட் வி ஜஸ்ட் வாண்ட் டு செக் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக, எல்லோரும் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக போனோம். பட் ரொம்ப ஹாப்பனிங்காக இருந்ததுங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா விடிய விடிய இந்த ஸ்ட்ரீட் வந்துட்டு இதே மாதிரி தான் ரொம்ப வந்துட்டு பீப்புள் வந்து இருப்பாங்களாம். ரொம்ப சேஃப்டியும் கூட, ஏன்னா வந்துட்டு காப்ஸ் வந்துட்டு இங்கே இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா 1 mile தான் இந்த மாதிரி ஹாப்பனிங்காக இருக்கும். பட் அந்த 1 mile வந்துட்டு அவங்க பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க போத் தி சைட்ஸு. காப்ஸ் வந்துட்டு ஃபுல் டைம் அவங்க இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப சேஃபாக இருந்தது. என்ன கொஞ்சம் என்னால் வந்து ப்ரீத் தான் பண்ண முடியல. ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ண போதே ரொம்ப அது ஒரு மாதிரி இருந்தது. பட் அதில் இருந்தால் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த நைட்டை. 1 time எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஆஸ்டின் வந்துட்டு நாம் இதை செய்யாமல் போனோன்னா 4 பேர் நாக்கில் பல்ல போட்டு பேசுவாங்க டி அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையும் நான் டார்ச்சர் பண்ணி அவங்கள இம்சப் பண்ணி நான் பண்ண ஒரே விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இ ஸ்கூட்டர். அது என்னதுன்னு தானே பார்க்குறீங்க.
இந்த ஈஸ்ட், இது தாங்க ஈஸ்ட் கோட்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் யூஎஸில் வந்து லெஸ் தென் 10 சிட்டிஸில் தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டவுன் டவுனில் நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா இனிமேல் காரெல்லாம் நம்ம ரெண்ட் எடுக்கணும் தேவையில்லை. ஸோ இந்த பைக்ஸ் வந்துட்டு அங்கே இங்கே அப்படியே வந்துட்டு உங்களுக்கு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. நம்ம இதை வந்து பைக் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்ட் பண்ணி நம்ம டவுன் டவுன் அழகாக ஈஸியாக சுற்றி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, உங்களுக்கு ரெண்ட் பண்ணுறதும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. என்ன கொஞ்சம் காசு தான் ரொம்ப வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க, ஓவர் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். லைக் 15 மினிட்ஸ் ரைட்டுக்கே வந்துட்டு அரௌண்ட் லைக் $7 கிட்டக்கு எனக்கு சார்ஜ் பண்ணாங்க, விச் இஸ் ஐ பர்சனலி ஐ ஃபீல் ஓவர் சார்ஜிங். பட் அதர் தன் தட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. ஒரு குட்டி ஆப்பு, நம்ம அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபோனோட அது வந்து லிங்க் ஆகிக்கும். ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அது வந்து ட்ராக் பண்ணி அதுவே வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணி உங்களுக்கு பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி பார் கோட் வந்து எல்லா வண்டியிலையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பார் கோடு தான் உங்களோட ஸ்கேனிங் இது. ஸோ இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் ரைடை ஆரம்பிச்சிடலாம். பட் இது யார் வேணால் ஓட்டலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆப்பை லான்ச் பண்ணி நீங்கள் அதை அக்ரிமெண்ட் சைன் பண்ண போதே அது வந்துட்டு சொல்லுது, நீங்கள் 18 இயர்ஸ் அபோவ் இருக்கணும், டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஹெல்மெட் வியர் பண்ணணும் அப்படின்னு சட்டன் இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே தீரணுங்கிற மாதிரி கொடுக்குது. பட் ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் அக்ரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைடு ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கன்வீனியன்ட். அதுக்கப்புறம் டவுன் டவுன் வந்து ரொம்ப ஜாலியாக ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ரைட் பண்ணி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க, ரைடை முடிச்சிட்டிங்கன்னா பே பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்கள் கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் லிங்க் பண்ணனால பே பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர் திஸ் நாங்கள் பண்ண அடுத்த அட்வென்ச்சரஸான ஒரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கயாக்கிங். ஆக்சுவலி கயாக்கிங் வந்து ரொம்ப பேர் பண்ணியிருப்பீங்க, பட் எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் டைமு. நான் வந்து பெடல் போட்டு ரோபோட் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், பட் கயாக்கிங் வந்து எனக்கு ரொம்பவே பயம். ஏன்னா ஸ்விம்மிங் வேறு தெரியாதா, இது வேறு ரொம்ப ஒல்லியாக இருக்குமா, எங்கே விழுந்துட்டோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் வந்து நான் பண்ணதே இல்லை இத்தனை வருஷமாக. ஸோ எல்லோரும் வந்துட்டு பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. சரி, நான் அவங்கள டார்ச்சர் பண்ணேன், இதை கொஞ்சம் ஒத்துக்கிட்டு தான் தீரணும் இதை அப்படிங்கிறதுக்காக நானும் கயாக்கிங் ஒத்துக்கிட்டாச்சு. பட் சொப்னா தான் என் கூட வந்துட்டு ரொம்ப பீதி அடைஞ்சிட்டாங்க, பாவம் அவங்க. ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது தான் சொல்லணும் எங்களுக்கு இனிஷியலாக. இங்கே பெடல் போட்டால் அங்கே திரும்புறது எப்படின்னு தெரியாமல் அந்த மாதிரி கொஞ்சம் இனிஷியலாக வந்துட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் திணறிக்கிட்டு தான் இருந்தோம். பட் ஒன்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியாக இருந்ததுங்க. அப்படியே வந்துட்டு உங்கள் ரைடு வந்துட்டு ஸ்மூத்தாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த டவுன் டவுன் வியூ, அந்த ஃபால் கலர் சேஞ்சிங் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவரில் அப்படியே போகிறது வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருந்தது. இஃப் யூ ரியலி வாண்ட் டு ட்ரை இட், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒன் டைமாவது உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இந்த கயாக்கிங் செய்யுங்க. இந்த இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் யுவர் ட்ரிப், பிளான் வெல் அஹெட் அண்ட் கோ அவுட், என்ஜாய் தி நேச்சர். சி நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.